சூப்பர் எஸ்எஸ் ஸ்மார்ட் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 100 சூப்பர் காயின்களை பெறுங்கள். இப்போ வந்து லியோட ஆடியோ லான்ச் 30ஆம் தேதி நடக்க போறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டேடியம் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி நாங்கள் வீடியோ பார்த்தோம். ரெடி ஆயிட்டு இருக்கா சார்? ஆமாம், உண்மையில நடக்க போறதாக பார்த்தோம்னு சொல்றீங்க, நடக்காம போயிருமா அப்படிங்கிற ஒரு ஓப்பனாக சொல்லுங்க சார், யார் தான் சிக்கல் பண்ணுறா விஜய் அவர்களுக்கு, யார் தான் பிரச்சனை கொடுக்குறா? சிதம்பர ரகசியம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லாமல் இல்லை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி? ஆமாம், எல்லாருக்கும் தெரியும், யாரும் பேச மாட்டாங்க இதை பற்றி. நமக்கு இந்த மாதிரியான ஒரு இது கேட்குறாங்களோ, ஒரு உரிமை கேட்குறாங்களோ, அல்லது ஒரு விநியோக உரிமை கேட்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலையை எதிர்த்தரப்புக்கு ஏற்படுத்தணும். அப்புறம் விஜய்க்கு தான் வந்து அந்த மாதிரி மன்றங்கள் வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து எதிர்ப்பு வந்து பல வகையில் தமிழ் நடிகர்களுக்கு எதிர்ப்பு அங்கே இருந்திருக்கு. அது வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது சொன்னால் அந்த சகிலா படங்களுக்கு தான் வந்து எதிர்ப்பு இருந்துச்சு. கமல் சார் வந்து சொல்லப்போட அடிக்கடி பேசுகிறவங்க, கமல் சார் படத்துலேயே விவேக் சார் நடித்ததே கிடையாது. இப்போ இந்தியன் டூவில் தான் அதை பண்ணியிருக்கேன். நம்ம அது ஒரு முக்கியமான தகவல் இருக்குது, அதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ வந்துட்டு லியோட ஆடியோ லான்ச் 30ஆம் தேதி நடக்க போகிறதா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டேடியம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி நாங்கள் வீடியோ பார்த்தோம். ரெடி ஆகிட்டு இருக்கா சார் இப்போ? ஆமாம், உண்மையில் நடக்க போகிறதாக பார்த்தோன்னு சொல்கிறீங்க, நடக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஓகே, ஆனால் வந்து இதுக்கு அதுக்கான ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது சின்ன சின்ன தடைகள் இருந்தது, நிர்வாக ரீதியாக அதிகாரிகளுக்குள்ள இதை உங்களுக்கு கொடுக்கலாமா, கடிதம் கொடுக்கலாமா, தேதியை கரெக்டான தேதி சொல்லலாமா அப்படிங்கிற குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருந்தது, ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டு இருந்தது. அது உண்மை தான். இப்போ வந்து அது சரியாயிருச்சு. இப்போ வந்து மிக நவீன வடிவிலான ஒரு அரங்கம் அமைப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு, அது உண்மை தான். இந்த முறை வந்து ரசிகர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி விஜய் வந்து உத்தரவு போட்டிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா, ஒர்க் பண்ண படங்களில் படக்குழுவினருக்கு வந்து டிக்கெட் நுழைவு கட்டணம் வந்து நுழைவு சீட்டு வந்து கொடுக்கறதுல வந்து ரொம்ப கட்டுப்பாடு விதிச்சிருக்கார். ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் ப்ளஸ் 1, அவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து படக்குழுவினருக்கே கிடையாது. ரசிகர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு டிக்கெட்டுகளை அனுப்புங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. குறிப்பாக கேரளாவில் இருக்கிற ரசிகர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து இங்கே வரவழைக்க போகிறாங்க. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்ய சொல்லி தலைமை வந்து ஒவ்வொரு மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கும் வழிகாட்டுதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் பேசும்போது சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க, ஓப்பனாக சொல்லுங்கள் சார், யார் தான் சிக்கல் பண்ணுறா விஜய் அவர்களுக்கு, யார் தான் பிரச்சனை கொடுக்குறா? இல்லை, இது என்னென்னா, என்ன சொல்கிறது, சிதம்பர ரகசியம்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரியாது. அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லாமல் இல்லை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லாமல்? ஆமாம், எல்லாருக்கும் தெரியும், யாரும் பேச மாட்டாங்க இதை பற்றி. இன்னும் சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாரு, இதற்கெல்லாம் காரணம் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்துட்டு படம் கொடுக்காததுனால தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ட்வீட்லாம் பார்த்தோம். அதெல்லாம் உண்மையா சார்? அப்படிலாம் நடக்குமா? இல்லை, அப்படி வந்து முழுக்க வந்து அதெல்லாம் நம்ம வந்து உண்மைன்னு நம்ம நம்ப முடியாது. அப்படி ஒருத்தவங்க நேரடியாக நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த கம்பெனியோட சம்மந்தப்பட்டவருமே விஜயுமே நெருக்கமான நண்பர்கள் தான். இது வந்து பெரிய மூடி மறைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோன்னா இதில் எந்த வித இதுவே கிடையாது. இது ஓப்பனாக முடிஞ்சு ஒரு செகண்ட் முடிஞ்சு போகும். அது வந்து அதை செய்ய வேண்டியதானே, நீங்கள் வந்து அதை செய்திருந்தாலே இந்த வேலை இருக்காது. ஆனாலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு, பேச முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அதனால் இது வந்து இந்த படத்தை வந்து நம்ம விழாவை நடத்தலாமா, அந்த கடிதங்களை தாமதப்படுத்தினா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து என்ன பண்ண வைக்குதுன்னா, இவங்களை வந்து தன்னாலே இதை பற்றி நினைக்க வைக்கிது. ஒருவேளை நமக்கு இந்த மாதிரியான ஒரு இது கேட்குறாங்களோ, ஒரு உரிமை கேட்குறாங்களோ, அல்லது ஒரு விநியோக உரிமை கேட்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலையை எதிர்தரப்புக்கு ஏற்படுத்துது இல்லையா? இதுதான் வந்து வெளியில் வந்து இவங்க வந்து இதை வச்சு மிரட்டுறாங்க அல்லது மறைமுக ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து எல்லாருக்கும் தோற்றத்தை ஏற்படுத்துது. ஓகே, ஆனால் இப்போது விஜய் அவர்களும் ஒரு நடிகர் தானே சார், அவங்ககிட்ட நிறைய பவர் இருக்குது. இப்போ நிறைய பேர் எப்படி எழுதுறாங்கன்னா, அவங்க வந்து விஜயை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அவங்களுக்கு? இல்லை, அது வந்து அதை ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னென்னா,
வானளாவிய அதிகாரம் வச்சது வந்து அரசு நிர்வாகம் தான். ஒரு சாதாரண நான் சொல்கிறது வந்து மக்கள் செல்வாக்கு ரசிகர்கள் செல்வாக்கு மட்டுமே இருக்கிற ஒரு நடிகரை விட அரசுக்கு வந்து பெரிய மிகப்பெரிய வானளாவிய அதிகாரம் இருக்குது. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க வந்து இவரை விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் எதிர்காலத்தில் இந்த நகர்வு இருக்குல்ல, நீங்கள் வந்து இது வந்து சிவகார்த்திகேயனுக்கு நடக்காது, இன்னும் சொல்லப்போனால் விமலுக்கோ சிவகார்த்திகேயனுக்கோ இந்த மாதிரியே ஒரு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது காரணம் என்னென்னா, இவர் இந்த அரசியல் சாயம்ங்கிறது இருக்குல்ல, இது வந்து அப்படியான ஒரு சிந்தனையை வந்து ஒரு எண்ணத்தை வந்து மற்றவங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ இந்த ப்ரீ ரிலீஸ் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஆடியோ லான்ச்சுக்கு இடம் பெர்மிஷன் கொடுக்காம இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, போஸ்ட் ரிலீஸ் ரிலீஸுக்கு அப்புறம் இதை இந்த டிக்கெட் ரேட்டு அப்புறம் இந்த ஷோ கொடுக்காம இந்த மாதிரி விஷயங்கள் விஜய் அவர்களுக்கு இதற்கு முன்னாடி நடந்திருக்கு, இப்பயும் நடக்குமா? இல்லை இப்போ வந்து நடக்கும். காரணம் என்னென்னா, இந்த படம் வந்து விஜய் வந்து விஜயோடைய சம்பளம் இல்லாமலே வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 250 கோடி வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து தயாராகி சம்பளம் இல்லாமல் சேர்த்தா ஒரு 400 கோடி. ஆமாம், அப்படிதான். அவருடைய இது சம்பளம் தனி, அது இல்லாமலே வந்து நீங்கள் வந்து ஒரு 250 கோடி தயாரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க அந்த இது வந்து கிட்டத்தட்ட ஃபுட்டேஜ் அதிகமாக இருந்தது கூட சொன்னாங்க. ஃபுட்டேஜ் அதிகமாக இருந்து அதில் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்காங்க, அதுவே வந்து 3.5 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணாங்க, அது அந்த அதுவும் கொஞ்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னா, நமக்கு உங்களுக்கு வந்து ஒரு படத்தை வந்து வெளியிடுகிற விநியோகஸ்தர்களுக்கு வந்து அதை நம்ம பார்க்குறோம், நடிகர் விஜய் பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ளவர் அப்படிங்கிற, ஆனாலும் விலை வந்து எவ்வளவு நீங்கள் கொடுக்குறீங்களோ எவ்வளோ வச்சு விற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அந்த விலையோட நிர்ணயத்தை பொறுத்து தான் வாங்குறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் விஜய் பெரிய ஸ்டார் தான், பட் பணம் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த தளத்தில் ஒரு படத்தை வாங்கின ஒரு விநியோகஸ்தர் தனக்கு என்ன வகையில் லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் பார்த்து அதுக்கு அவருக்கு கிடைச்சாதான் அவர் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த ஸ்டார் வேல்யூ வந்து அவருக்கு பயன்படாது. நீங்கள் அது வந்து இழப்பாக போயிருச்சுன்னா விஜய்ங்கிற மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூங்கிறது அவருக்கு பயன்படாது தானே. அதனால் நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டு விலையை வந்து முதல் நாளை வந்து இவ்வளவு ஒரு வச்சு விற்றுக்கலாம் அப்படிங்கிற அனுமதி வந்து நமக்கு வந்து அஜித் படத்தில் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க, நீங்கள் வச்சு விற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணாங்க. அதுபோல் இவருக்கு வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது, அதை தடையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு இந்த படம் கைமாறினதுக்கு அப்புறம் தான் அதுவும் நடக்குங்கிறது வெளியில் பேசிக்கிறாங்க. இந்த பாணி எப்படி இருக்குது அப்படின்னா, ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணம் வந்து ஒரு பெரிய ஸ்டார். அவர் என்னென்னா, அங்கே வந்து முதலமைச்சர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அவருடைய பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சி மூலமாக அவர் வந்து தொடர்ந்து அரசுக்கு எதிராகவே நடந்துகிட்டு இருப்பார். அரசுக்கு எதிராக முழக்கமிறது, போராட்டம் பண்ணுறது, விற்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சினிமா சாராத ஒரு அரசியல் மக்கள் பிரச்சனையை வந்து முன்னெடுத்து கொண்டு போய் அவர் வந்து நடைப்பயணம் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ராகுல் காந்தி நடந்த நடைப்பயணத்துக்கு முன்னவே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து மிகப்பெரிய நடைப்பயணத்தை ஆந்திரா முழுக்க நடத்தி தான் அந்த கட்சியை வந்து அரசமைத்து வச்சுருக்காரு. அப்படியே வந்து வச்சுருக்கவர் வந்து சினிமாக்காரர்கள் வந்து அவருக்கு வந்து 2வது பட்சமாக தான் தெரிஞ்சார். அதனால் அவர் தொடர்ந்து வந்து என்னென்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய திரைத்துறையினரை பற்றி கவலையே படலை அவர். அவர் என்ன நினச்சாரு, மக்களுக்கு வந்து அதாவது டிக்கெட் வந்து குறைந்த விலையில் அரிசி கேட்குறீங்க, குறைந்த விலையில் எண்ணெய் கேட்குறீங்க, மக்கள்கிட்ட மட்டும் ஏன்டா அதிக விலையில் நீங்கள் வந்து டிக்கெட் விற்கிறீங்க, நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு 20 ரூபா டிக்கெட்டுங்க, சினிமா டிக்கெட்டு 20 ரூபா ஆக்கிட்டார். 20 ரூபா, 50 ரூபா குறைந்தபட்சம், 50 ரூபா அதிகபட்சமாக நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் வந்து 100 ரூபா அவ்வளோதான். இது வந்து எவ்வளோ பெரிய மிகப்பெரிய இழப்பு அது. அதாவது திரைத்துறை இழப்போ மக்களுக்கு வந்து அவன் படம் பார்க்க வருவான். இப்படியான ஒரு மிகப்பெரிய அதிரடியான ஒரு திட்டத்தை போட்டார். அது வந்து அது எப்படின்னா, பவன் கல்யாண படமும் சிரஞ்சீவி படமும் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அதை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அதிரடியாக பண்ணார். இந்த இதை வந்து சரி பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளவோ போராடுறாங்க.
இன்னும் சொல்லப்போனால் அது அதை பற்றி கண்டுக்கவே இல்லை யார், ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் வந்து கண்டுக்கவே இல்லை, அவங்களோட கோரிக்கையை பற்றி கேட்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான மோகன் பாபு, பாலகிருஷ்ணா, சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, பவன் கல்யாண் எல்லாருமே சேர்ந்து வந்து நாம் போய் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து பேசுவோம் அப்படின்னு கூட நினச்சாங்க. அப்படி போனாங்க. அதில் சில பேர் நடிகர்கள் வரலை. மகேஷ் பாபு, சிரஞ்சீவி, இன்னும் ரெண்டு மூணு பேர் போனாங்க. அப்போ போனப்போ என்ன பண்ணிட்டார் அவர் வந்து அங்கே வந்து தற்செயலாக வந்து அவங்கள ட்ரீட் பண்ண விதமே தவறாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துருச்சு. இப்படியாக அதுக்கப்புறம் வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. நான் பண்ணுறேன், நான் பரிசீலனை பண்ணுறேன், இந்த டிக்கெட்டை வந்து அதிகப்படுத்துவதற்கும் விலையை அதிக நிர்ணயிப்பதற்கும் பண்டிகை நாட்களில் வந்து முதல் மூன்று நாட்களுக்கு இதனுடைய விலையை வந்து அதிகமாக வைத்து கொள்வதற்கும் நான் வந்து அனுமதி அளிக்கிறத பற்றி நான் பரிசீலனை பண்ணுறேன் அப்படி சொல்லி தான் அனுப்பினார். ஆனால் அதை செய்யவே இல்லை. இதெல்லாம் வந்து சிரஞ்சீவிக்கு வந்து ரொம்ப பெரிய அவமானமாக போச்சு. அவரோட ரசிகர்கள்லாம் கொதிச்சு போனாங்க. எங்களை வந்து அது வந்து என்ன, அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கெஞ்சுற மாதிரி இப்படி வந்து இப்படி கையை வச்சுட்டு உழுகு அதை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இந்த பக்கம் திருப்பிட்டு பார்க்குற மாதிரியெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படி வச்சுன்னா அந்த மாதிரி அந்த நான் என்ன அவங்க தயவில் சினிமாக்காரர்களுடைய தயவில் வந்து ஆட்சி அமைக்கலை. அதனால் அவர் வந்து அதை பற்றி கவலையே படலை. அது வந்து நான் பார்த்துக்குவேன். இது அரசு நிர்வாகம், மக்களுக்கான நிர்வாகமாக தான். எல்லா விலையும் குறைக்க சொல்கிறீங்க, அது மாதிரி டிக்கெட் விலையும் குறைச்சி தானே கொடுப்பேன்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் இங்கே அதை நீங்கள் செய்ய முடியாது. காரணம் என்னென்னா முதலாம இங்கே அரசு குடும்பமே எப்படின்னா திரைத்துறை சார்ந்த குடும்பம் தான். ஆமாம், இங்கே வந்து திரைத்துறையும் அரசியலும் ஒன்றின ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. எந்த கட்சியும் தனி கட்சி கிடையாது. அரசு சினிமா சார்ந்த ஒரு கட்சியாக தான் வந்து வந்திருக்கு. அதனால் நீங்கள் இங்கே நீங்கள் அதை பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும் போது கேரளா ஃபேன்ஸுக்கு தான் வந்துட்டு இங்கே முக்கியத்துவம் அவர் தரப்போகிறார் ஆடியோ லான்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து ட்விட்டரில் பைக்காட்லியோ, கேரளா பைக்காட்லியோ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. கேரளாவில் வந்து நாங்கள் லியோ வந்துட்டு பைக்காட் பண்ணுறோம், எங்களுக்கு வேணாம் லியோ அப்படின்னு கேரளா ஃபேன்ஸ் போட்டதாக வந்துட்டு ட்வீட்லாம் பார்த்தோம். என்னென்ன ரகுல், அது கேரளாவில் ஒரு சின்ன விஷயம் நடக்குது. இப்போது அங்கே தமிழிலிருந்து போன ஒரு நடிகர் வந்து மிகப்பெரிய மன்றங்களோடு இங்கேயும் போய் எல்லா ரசிகர் இருந்திருக்காங்க. பட் வந்து இவ்வளோ பெரிய மன்றங்கள், ஸ்ட்ராங்காக மன்றங்கள் வச்சது விஜய்க்கு தான். ரஜினி சாருக்கு அப்புறம் விஜய்க்கு தான் வந்து அந்த மாதிரி மன்றங்கள் வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எதிர்ப்பு வந்து பல வகையில் தமிழ் நடிகர்களுக்கு எதிர்ப்பு அங்கே இருந்திருக்கு. அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது உண்மையாக சொன்னால் இந்த சகிலா படங்களுக்கு தான் வந்து எதிர்ப்பு இருந்துச்சு. அது வந்து மிகப்பெரிய வசூல் பண்ணுது. நம்ம பெரிய நடிகர்களே திணறி போனாங்க அவங்களுடைய படங்களுக்கு. மம்முட்டி, மோகன்லால் இவங்க படங்களே ரொம்ப வசூலே பண்ணலை. இந்த படம் தான் வசூல் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டுக்கு இணையாக அங்கே வந்து விஜய்க்கான மன்றங்கள் வந்து அதிகமானதோடு அங்கே உள்ள ரசிகர்களும் மிகப்பெரிய ஆர்வத்தோடு இவர் மேலே இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள ஹீரோக்களுடைய இதை பாதிக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து லியோ படத்த மாதிரி 250 கோடிக்கெல்லாம் அங்கே படம் வந்து தயாரி பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. மோகன்லாலுடைய மலைக்கோட்டை வாலிபன் அப்படிங்கிற படமும், பிருத்திவிராஜோடைய ஒரு ஆடு ஜீவிதம் அந்த படமும் வந்து பெரிய பட்ஜெட்டில் வித்தியாசமாக தயார் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து அதெல்லாம் வேறு இது. இவங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே விஜயோட படங்கள் வாங்கின, வாரிசு படம் வாங்கின சில பேருக்கு வந்து ஒரு சின்ன செட்டில்மெண்ட் ஏதோ சரியாக பண்ணலை. இதுக்கு முன்னாடி அவங்க சார்ந்த அந்த இதெல்லாம் பாதிப்பை சார்ந்த அந்த இதெல்லாம் பாதித்த சில பேரும் மோகன்லால் ரசிகர்களுக்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனையை இதையும் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பூதாகரமாக ஒரு விஷயத்தை கிளப்பி வந்து நெட் இணையதளத்தில் சில பேர் வந்து ஹார்ஸாக எழுதியிருக்காங்க. ஆனால் கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட 650 தியேட்டர்களில் வந்து இந்த படம் வந்து வெளியாக போகுது. இல்லையோ? ஆமாம், 650 தியேட்டர்களில் தியேட்டரு, 3000 ஷோஸ், 3000 காட்சிகள் வந்து போட போகிறாங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90% கேரளாவை ஆக்கிரமித்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது வந்து முதல் முறையாக விஜயோட படம் அங்கே போகுது. அதனால் இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து பண ரீதியாக வந்து எனக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணல, எனக்கு வந்து இது கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் அதை பேசி உங்களுக்கு நாங்கள் இதை தர்றோம், இந்த இதை கம்மியாக வாங்கிக்கோங்க இந்த ஏரியா மட்டும்
அப்படிங்கிற மாதிரி சமரசம் பேசி அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமே கிடையாது, சின்ன விஷயம்தான், இது வந்து பொருட்டே கிடையாது. இப்போது லியோ தவிர்த்து பார்க்கணும் அப்படின்னா தலைவர் 171, ரஜினி அவர்களோட லோகேஷ் கனகராஜோடைய கரப்படம். இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆயிருச்சா? நேற்று நினைக்கிறேன் பூஜை போட்டு அவங்க வந்து பூர்வாங்க வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க, டிஸ்கஷன் சொல்லக்கூடிய அந்த இதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து லோகேஷ் இந்த டீம் எல்லாமே சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த சம்பளம் விஷயத்தில் வந்து மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் ரஜினி சார்னு சொல்லணும். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இந்த விஜய் படத்துடைய பட்ஜெட் என்னவோ அதுதான் அந்த படத்தில் அவருடைய சம்பளமே. லியோ படத்தில் விஜய் படத்தோட மொத்த படத்தோட பட்ஜெட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்டு தான் ரஜினி சாருடைய சம்பளமே. ஸோ முத முதல்ல இந்தியாவில் இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தில் நம்ம லியோ படத்தை நம்ம சொல்கிறோம்ல, லியோ படத்தில் விஜய் சாருக்கு அஜய் சம்பளம் தான், பட் வந்து அதை தாண்டுற மாதிரி 171 விஜயோடைய மொத்த படத்துடைய பட்ஜெட்டை அவருக்கு சம்பளமாக நிர்வாகம் கொடுத்துருக்கு, தயாரிப்பு தரப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவில் இன்றைக்கி வந்து பூஜையை போட்டு அவங்க வந்து அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார், இப்போ ரஜினி அவர்கள் எனக்கு தெரிஞ்ச விவரங்கள் தெரிஞ்ச காலத்துலேருந்து பாபா தான் ரஜினி அவர்களோட கடைசி படம், சிவாஜி தேபாஸ்தா கடைசி படம், இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையும் கடைசி படம்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 10 படம் பண்ணிட்டார். இப்போ தலைவர் 171 படம், அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படம் தான் ரஜினி அவர்களுக்கு கடைசி படம்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அப்படி அதாவது கடைசி படங்கிறது எப்போன்னா, நீங்கள் வந்து ரஜினி சாரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இவங்க வந்து இப்போ டெக்னாலஜி அதிகமாக வந்துருச்சு, அதனால் அவருக்கு கடைசி படங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும், அது வந்து அவர் கடைசி படம் இருக்காது. நீங்கள் ஒரு 6 மாதத்தில் வந்து 250 கோடி வரும்போது எது அது எதுக்கு அவர் கடைசி படம் சொல்லணும், புரியுதுங்களா? ஸோ பாபா வந்து ஏன் சொன்னாங்கன்னா, அது வந்து ரஜினியோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபெயிலியர், அது வந்து அதை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கான ஃபெயிலியர். நீங்கள் பாபான்னு சொன்னதால் நான் வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்கிறேன், அந்த படம் வந்து ஃபெயில் ஆக போகுது, அப்போ அந்த படம் தோற்று போயிருந்த படம் ஜெயிக்காது, இது எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதில் முதல் ஆள் வந்து நடிகர் விவேக் அவர். விவேக் சார், ஆமாம், ஏன்னா அவர் வந்து அந்த படம் தொடங்குவதற்கு முன்னால் ரஜினி சார் வந்து ரஜினி சாரோட சிந்தனை எல்லாம் வந்து அது ரொம்ப டாப்பு அதை சொல்லலாம். என்னென்னா அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை வந்து ஒரு திரைக்கதையாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாட்ட சொல்லி சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ரஜினி சாருக்கு வந்து விவேக் மாதிரியான ஆட்கள் மேலே ஒரு கொஞ்சம் ஒரு மரியாதை உண்டு. அவர் வந்து காமெடினா போல் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டாக பழகக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேருமே விவேக் சாரோட ஃபோனில் அடிக்கடி பேசுகிறவங்க. இவர் வந்து இந்த மாதிரி சார் இப்படி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கமல் சார் வந்து சொல்லப்போனால் அடிக்கடி பேசுகிறவங்க. கமல் சார் படத்துலேயே விவேக் சார் நடித்ததே கிடையாது. இப்போ இந்தியன் 2 தான் அதை பண்ணியிருக்கேன். நம்ம அது ஒரு முக்கியமான தகவல் இருக்குது, அதை பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து பாபாவுடைய தகவலை வந்து சொல்லி நீங்கள் கமல் விவேக்கை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, அவருடைய சேர்த்துக்கோங்க, ஸ்கிரிப்டை ஒர்க்கிங்லாம் அவர் வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அவர் தான் வந்து சுரேஷ் கிருஷ்ணா வந்து அந்த பாம்குரோ பக்கத்தில் இருக்கிற ரஜினியோட ரஜினிக்கு சொந்தமான ஹோட்டலில் வந்து மீட் பண்ணி பேசும்போது அவர் வந்து கதை ஃபுல்லாக கேட்டுட்டு இது எதுக்கு இது இந்த படத்தில் கதை ஃபுல்லாக கேட்டார். விவேக் சார் கேட்டுட்டு இந்த படத்தில் யார் நடிக்கிறா அப்படின்னு கேட்டார். ரஜினி சார் தாங்க சொன்னார். ஏங்க இது ரஜினி சாரில் நடிக்க வேண்டிய கதையே கிடையாதுங்க, இது எதுக்குங்க இந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு? அதான் ஒருத்தனுக்கு வந்து மந்திரம் தெரிஞ்சிருச்சு, அதுலேயே தெரிஞ்சு போச்சு அவன் பெரிய ஹீரோவா. மந்திரம் தெரியாமல் இருந்து காற்றுல கையை அட்டினோடனே பூ வந்துச்சுன்னா தியேட்டரில் கை திட்டுவான், அதான் ரஜினி சாரோட சக்தி. ரஜினி சாருக்கு புதுசாக ஒரு சக்தி கிடச்சி அந்த சக்தியை வச்சு தான் அவர் வாழ்கிறாருன்னு அந்த ரசிகரை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு வந்துட்டார். திரும்ப வந்து விவேக் சாருக்கு வீட்டுக்கு வந்தப்போ ரஜினி சார் வந்து விவேக் சாருக்கு ஃபோன் பண்ணி என்ன விவேக் இப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்களாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக விவேக் சாரே என்கிட்ட சொன்னார். அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த படம் வந்து ஜெயிக்காது சார் அப்படின்ட்டு. இது மாதிரி வந்து பாபா படத்தில் வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது ஒன்று, அந்த மிகப்பெரிய தோல்வியால் வந்து எல்லோரும் வந்து ரஜினி சார் வந்து படம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் சிந்தனை அவருடைய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்குல்ல, அதுக்கு அது வந்து ஒரு சின்ன சின்ன கருத்து பின்னடைவை ஏற்படுத்திருக்கலாம். தவிர அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து யானை இல்லை குதிரைங்கிறத வந்து அப்போவே நிரூபித்தார். ஸோ அதனால்
ரஜினி சாருக்கு நம்ம பாட்டை ரசிப்போமே, இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஏன் ரஜினி சாருக்கு அந்த படமே கடைசி படம் ஏன்னு நம்ம நினைக்கணும். தொடர்ந்து அவரை வந்து நடிச்சுட்டே இருக்கட்டும், நம்மளும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து 200 கோடி 300 கோடி அளவில் எடுத்துகிட்டு இருக்காங்க, பட் சிறிய படங்கள் எடுக்க வராதிங்க அப்படின்ற மாதிரி விசால் அவர்கள் வந்துட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை அவர் எப்படி சொன்னார்னு தெரில, ஆனால் நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுருக்கீங்க? இல்லை, அவர் சொன்னது சரியான கருத்து தான், ஆனால் சொன்ன விதம் கொண்டு கொஞ்சம் ஹார்ஷாக இருந்திருக்கலாமே தவிர அவருக்கு சொன்னது. உதாரணமாக நீங்கள் வந்து இந்திய சினிமாவில், அதாவது தமிழ் படங்களின் வரிசையில் ஒரு 10 படம் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா, அந்த 10 படங்களில் வரிசையில் வர்ற 10 படங்களும் என்ன படம்னா சின்ன படங்கள் தான் வரும். அவள் அப்படித்தான் ஒரு படம், அந்த படம் சின்ன படம். அந்த சின்ன படம் நான் சொல்கிறது சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட படம், அது வந்து ஒரே படம் தான். அந்த டைரக்டருக்கு அடுத்து வந்து ஒரு படம் பண்ண கிராமத்து எத்தியாயம் நினைக்கிறேன், அந்த படம் பண்ணாங்க. அது இந்த படம் தான் அது வந்து அவருடைய மிகப்பெரிய ட்ரேட்மார்க். அது மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் அவள் அப்படித்தான் மிகப்பெரிய ட்ரேட்மார்க். அதாவது ஒரு முக்கியமான படம், ஒரு பாடமாக இருக்கக்கூடிய படமாக அது இருக்குது, இப்போவும் இருக்குது. அது வந்து சின்ன படம், அதை வந்து நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது நீங்கள் சின்ன படம் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி முள்ளு மலரும் படம் வந்து படம் எடுக்க பணம் இல்லாமல் அந்த படத்தை பாதியே நிறுத்தியிருந்தாங்க. அதில் குறிப்பாக என்னென்னா, பாலுமிந்திரா சார் வந்து ஒரு கண்ணதாசனுடைய ஒரு பாடலை எழுதி அந்த பாடலை ஷூட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை. அந்த பாட்டை வந்து என்ன எப்படி எடுக்கிறது, ஏன் இப்படி எடுக்காமல் இருக்குன்னு ஒரு பாலுமேந்திரா சார் கமல் சாரை வந்து சந்தித்து பேசிகிட்டு இருக்கும் போது சொல்லியிருக்கார். இந்த மாதிரி கமல் ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன், அருமையாக கவிஞர் பாடல் எழுதியிருக்கார் கண்ணதாசன் அவர்கள், ஆனால் எனக்கு வந்து பணம் இல்லை, எடுக்க முடியலை அப்படின்னு சொல்ல, எவ்வளவு தேவைப்படும், 1500 ரூபா அப்படின்ட்டு. அந்த டைமில் 1500 ரூபா இல்லாமல் அந்த பாடலை எடுக்காமல் இருந்திருக்காங்க. கமல் சார் வந்து நான் பணம் தர்றேன், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து அவங்க போய் கொடைக்கானலில் தான் அங்கே போய் ஒரு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல், அந்த பாட்டு பாடல் காட்சியை வந்து வெறும் சிம்பிளிசிட்டியாக எடுக்கப்பட படம். அது சரத்பாபு அவர்கள், சரத்பாபு ஜீப் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, பின்னாடி சோபா அவங்க இவங்களாம் உட்காந்துருப்பாங்க. அதில் வந்து ஜீப்லேயே வச்சு எடுத்த படம், இது வந்து சின்ன சிறிய முதலீட்டு படம். ஆனால் இது சிறிய முதலீட்டு படங்கள், இதுதான் தமிழ் சினிமாவில் இன்றைக்கு வரைக்கும் அடையாளமாக இருக்குது. ரஜினி சார் 171 படம் நடிக்க போகிறதா சொல்கிறோமே, அவருக்கே பிடிச்ச படம் முள்ளு மலர் தான். பாலச்சந்திரன் 100 படம் எடுத்திருக்காங்க, அந்த படத்தில் 1 படம் கூட அவருக்கு பிடிக்கல, இந்த முள்ளு மலர் தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் கதை திரைக்கதை விஷயங்கள் வயசு ஒரு படத்தை வந்து பெரிய படமாக்கும், பொருளாதாரம் வந்து பெரிய படமாக்குது. தர்பார் பெரிய படமா? பட்ஜெட் இல்லை, நீங்கள் வந்து பட்ஜெட் தான் பெருசு. நீங்கள் இந்த படத்துக்கு வந்து அதில் வந்து ரஜினி சாருடைய ஆக்டிங்கும் டைரக்ஷனும் உதிரிப்பூக்கள் வந்து சாதாரண ஒரு சின்ன ஒரு படம், சின்ன படம் நான் சொல்கிறது வந்து கதை அம்சமாக உள்ள ஒரு படம். அந்த படங்கள், இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஐகான், அடையாளமாக இருக்கக்கூடிய படம், சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட படங்கள் தான். ஆனால் இவர் விசால் என்ன சொல்ல வர்றாருன்னா, படத்தை பற்றி திரையுலகம் எங்கே போய்கிட்டு இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமல் ஒரு 5 கோடி பணம் சேர்ந்தோன்னா அதை வச்சு நம்ம சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேறொரு சிந்தனையோடு இங்கே திரையுலகத்துக்கு வந்து பணத்தை இழந்து கடனில் சிக்கி வட்டி கட்ட முடியாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதியை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை விதமாகத்தான் விசால் சொல்லியிருக்காரே தவிர, சிறிய முதலீட்டு பட தயாரிப்பாளர்களை வந்து அவமதிக்கிற நோக்கில் சொல்லலை. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். இப்போ லியோ ஆடியோ லான்ச் நடக்குது, இதுக்கு யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் யாரெல்லாம் வரணும்னு அவர் விருப்பப்படுறாரு? அவர் வந்து இந்த விழாவுக்கு வர்றதில் வந்து முக்கியமான சில பேரை வந்து அவர் வரணும்னு நினைக்கிறார். அவங்க ஒரு லிஸ்ட்டு ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் வந்து இவரே சில பேர்களை எழுதியிருக்கார், இவங்களை கூப்பிட முடியுமா ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் சில பேர் வந்து டிக் பண்ணி இவங்களாம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அனுமதிச்சிருக்காரு. இப்போ வந்து என்னென்னா, இந்த மொத்த பேரையும் வந்துமே ரொம்ப கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. நமக்கு சில பேர் தெரியும், ஆனால் அங்கே சில பேரோட வேண்டுகோளுக்காக நம்ம அதை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது விஜய் வந்து சில பேரை வந்து குறிப்பாக அவங்க கண்டிப்பாக வந்தே ஆனால் இவங்களை வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த அவர் டிக் பண்ண முக்கியமான ஆள் யாருங்கிறத நம்ம அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே சார். சூப்பர் எஸ்எஸ் மார்ட் பவர்ட் பை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர்.